அன்பிற்குரியோரே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் வாழ்கின்றோம். பலவிதமான பிரசனங்கள் நிலைகளிலே நாம் வாழ்கின்றோம். வீட்டிலே இருக்கின்றோம், பணி செய்கின்ற இடத்தில் இருக்கின்றோம், நம்முடைய ஆலயங்களுக்கு செல்கின்றோம். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய தன்மை எப்பொழுதுமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆர் வி லிவிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், நான் கடவுளின் பிரசன்னத்திலே வாழ்கிறேனா? என்னுடைய தகப்பன் தாயோடு கூட வாழ்கிறேன், நண்பர்களோடு கூட வாழ்கிறேன், என்னுடைய கணவன் மனைவியோடு கூட வாழ்கிறேன் என்று நாம் இருக்கின்ற பொழுது அதே நேரத்திலே நான் கடவுளின் பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே இவ்வாறாக சொல்லுகின்றார். சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் கடவுளின் பிரசன்னத்திலே வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் நமக்கு அருளுகின்ற ஆசீர்வாதம் 3. முதலாவது ஆசீர்வாதம், தேவன் நமக்கு பலன். God is our strength. எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் பலனற்று காணப்படுகின்றோமோ, உடல் ரீதியாக, உள்ளம் ரீதியாக எப்பொழுதெல்லாம் பலனற்று காணப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு பலமாய் இருக்கின்றார். பவுல் சொல்லுகின்ற பொழுது கூட சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி. அது எப்பொழுது? நீங்களும் நானும் கடவுளின் பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது. அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஆசீர்வாதம், கடவுள் நமக்கு அடைக்கலமாய் இருக்கின்றார். ஹீஸ் ஆர் ரெஃப்யூஜ் என்று பார்க்கின்றோம். உலகத்தின் தலை சிறந்த ஞானி என்று கருதப்படுகின்ற சாலமோன் அரசர் இவ்வாறு சொல்லுகின்றார், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று பார்க்கின்றோம். The Lord is our refuge. He is our tower. அவருக்குள்ளாய் நாம் ஓடி இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே சுகமோடு கூட, நலமோடு கூட நாம் இருப்போம். இந்த உலகத்தில் எவ்வளவு தீங்குகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு காரியங்கள் நடைபெற்றாலும் நாம் எப்பொழுதும் சுகமோடு கூட, பலனோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளுக்குள்ளாக இருக்க வேண்டும். மூன்றாவது சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றான், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், a very present help. எப்பொழுதெல்லாம் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கின்றோமோ அநேக நேரத்திலே நாம் கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் எரிநெருப்புக்குள்ளாக போட செல்லுகின்ற வரைக்கும் இல்லை, எரிநெருப்புக்குள்ளாக போடப்பட்ட பிற்பாடு கூட அவர்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு துணையாளராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அந்த எரிநெருப்பிற்குள்ளாகத்தான் அவர்கள் உண்மையாகவே கடவுளை கண்டு கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டதான விசுவாசம், அப்படிப்பட்டதான நம்பிக்கை கடவுளுக்குள்ளாக நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். God is our refuge. God is our strength. God is a very present help in trouble. எப்பொழுது நீங்களும் நானும் கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வாழ்கின்ற பொழுதுதான் அவர் நமக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்றைக்கும் கூட இந்த நாளில் நாம் கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வாழ்வோம். கடவுள் தருகின்ற இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.